ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நச்சிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் 11 சீடர்களும் இயேசு தங்களுக்கு பணித்தபடியே கலிலேயாவில் உள்ள ஒரு மலைக்கு சென்றார்கள். அங்கே அவரை கண்டு பணிந்தார்கள். சிலரோ ஐயமுற்றார்கள். இயேசு அவர்களை அணுகி, விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் அனைத்து அதிகாரமும் எனக்கு அருளப்பட்டிருக்கிறது, எனவே நீங்கள் போய் எல்லா மக்கள் இனத்தாரையும் சீடராக்குங்கள். தந்தை மகன் தூய ஆவியார் பேரால் திருமுழுக்கு கொடுங்கள். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்களுக்கும் கடைபிடிக்கும்படி கற்பியுங்கள். இதோ உலக முடிவு வரை என்னாலும் நான் உங்களுடன் இருக்கிறேன் என்று கூறினார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உம்மகே புகழ். சத்து சம்பூர் சத்து சம்பூர் சத்து பிரப்பா தீகா தப்பி அரியினி பகியினி இயேசுஸ் மங்கத்தக்கான் அத்தப்புன் இஞ்சில் மங்கத்தக்கான் சத்து சம்பூர் சத்து சம்பூர் சத்து சத்து. அதுதான் என்னுடைய திருவிழா. ஒன்று கூட்டல் ஒன்று கூட்டல் ஒன்று ஒன்று தான், அதுதான் என்னுடைய திருவிழா. மூவொரு கடவுள் புரிய முடியுமா? ஒன்று 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 மூணு ஒன்று செத்து ஒன்று தான் சொல்கிறார் ஆண்டவர். இறைவன் மர்மமானவர். இறைவனை நம்ம மனிதரால் புரிய முடியாது. மனித இந்த அறிவினால் புரிய முடியாது. அதனால தான் அவர் இறைவன். அதனால தான் அது உண்மை. அவரை தெரிஞ்சுக்கிட்டோம்னா, முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டோம்னா, அவர் இறைவன் அல்ல, அவர் கடவுள் அல்ல. அவர் நம்மளால் புரிய முடியாது. அது நம்ம சாவர வரைக்கும் அப்படி தான் இருக்கும். ஆள் வகையில் ஒருவராய் இராமல் மூவராய் இருக்கிறார்கள். ஆள் வகையில் ஒருவர் அல்ல, மூவராக இருக்கிறார்கள். ஆனால் இறை தன்மையில் அவன் பண்புல வித்தியாசமாக இருக்கிறார்கள். பண்பில் வேற ஆள் வேற ஆளாக இருக்கிறாங்க. ஆள் வகையில் மூவராயிராமல் மூவராய் இருக்கிறார்கள். ஆனால் தன்மையில் ஒரே ஒரு தன்மை. ஆனால் அந்த தன்மையை வெளிப்படுத்துகிறார் பண்புகளால் வெளிப்படுத்துகிறார். அது அப்போ இப்போ நம்ம மனித கண்ணோட்டத்தில் பார்க்கும் பொழுது, தந்தை படத்தை பார்ப்போம்ல, பெரும்பாலும் வீட்டில் இருக்கும்ல படம், அதை கூட படம் போட்டாங்க இங்கே, இந்த படம் போட்டாங்களா முதல்ல. அப்பாவை எப்படி காமிக்கிறாங்க? வயதானவர். அவருக்கு எங்கெங்க வயது இருக்குது? தப்பு தப்பாக படம் போடுறாங்க. அது தப்பான படம். அந்த இந்த மாதிரி படத்தை வைக்கக்கூடாது. கடவுளுக்கு வயது இல்லை, வயதானவரா? அவர் வந்து தாடி இருக்குமா, வயசான தாத்தாவா? கடவுள் அதெல்லாம் அப்பாலப்பட்டவர். அவருக்கு நேரம் இல்லை, காலம் இல்லை, வயதும் இல்லை, அவருக்கு தோற்றமும் இல்லை. கடவுளுக்கு எங்க தோற்றம் இருக்கிறது? இறைவனுக்கு தோற்றம் இல்லை. God has no image. கடவுளை நம்ம ஒரு வகையில் உணரலாம் என்றால், அவர் ஒரு ஒளி, அவர் ஒரு சக்தி, அவருக்கு தோற்றமே இல்லை. அதுதான் இறைவன். அவருடைய தன்மை பண்பு என்னவென்றால், அன்பு அவருடைய பண்பு. God's character, God's trait is love. அன்பின் காரணத்தினால்தான் இந்த உலகத்தை படைத்தார், உங்களையும் என்னையும் படைத்தார். அப்போ இறைவனை உணர வேண்டும் என்றால் அன்பு ஒன்று தான். If you want to recognize God, it is only through love. So if there is love around you, there is God.
உங்க அருகிலே, உங்க மத்தியில, உங்க சூழ்நிலையில, இந்த பிரபஞ்சத்தில் அன்பு இருக்கிறேன் என்றால், இந்த உலக படைப்பில் பார்த்தோம் என்றால், அங்கத்தான் இறைவன் இருக்கிறார். அப்போ எங்க இறைவன்? எங்கேயும் அவர் இருக்கின்றார், உங்களுள்ளும் இருக்கின்றார். அவருக்கு தோற்றம் இல்லை. ஆனால் மனிதன் தன்னுடைய சிந்தனை அறிவு ரொம்ப குறைவான அறிவு. அவர் மைண்ட், அவர் இன்டெலிஜென்ஸ் இஸ் வெரி லிமிட்டட். அது ரொம்ப குறைவாக நம்மளுக்கு இறைவனை அறிந்து கொள்ள நம்மளால் முடியாது, அவரை தெரியறதுக்கு நம்மளால் முடியாது. அதனால தன்னையே நம்மளுக்கு வெளிப்படுத்துறதுக்காக இப்போ அன்பு, அன்புனா எங்க அன்பு எனக்கு தெரியலையே. அன்பு, அன்பு, அன்பு இஸ் அ கான்செப்ட். அன்பு ஹஸ் நோ இமேஜ். அதுக்கு ஒரு தோற்றம் இல்லை, அதுக்கு ஒரு உருவம் இல்லை. அந்த அன்பை வெளிப்படுத்துறதுக்காக தன்னையே மகனாக இந்த உலகத்துக்கு தோன்றினார் இயேசு. இயேசு, அப்போ இயேசு என்ன? தந்தை இறைவன் என்றால், தந்தை அன்பு என்றால், இயேசு என்ன? திலையை பாருங்க, அதை பார்த்தாலே தெரியும். இயேசு தியாகம், ஹி இஸ் சாக்ரிஃபைஸ். இயேசுவை பார்த்தோம் என்றால் அதுல தியாகம் தான் தெரியும், இரக்கம், தியாகம். ஏன் இதை செய்தார் இயேசு? அட பொருபூங்கான்ல அடுங்கான் பாப்பா, யாரால தியாகம் பண்ண முடியும்? யாரால தியாகம் பண்ண முடியும்? அன்பு உள்ளவர்கள் மட்டும்தான் தியாகம் செய்ய முடியும். அம்மாவா இல்லையா? குடும்பத்தில் ஏன் தியாகம் செய்கிறோம்? பிள்ளைங்களுக்கு, பெற்றோர்களுக்கு நம்ம ஏன் தியாகம் செய்கிறோம்? அப்பா கணவன் மனைவி இடையிலேயே, பெற்றோர்கள் இடையிலேயே நம்ம எப்போ தியாக மனப்பான்மையோடு இருக்கிறோமோ அது இயேசுவின் தன்மை, இயேசுவின் பண்புகள். அப்போ இரண்டாவது, அப்போ இறைவன் அன்பு, அந்த அன்பை வெளிப்படுத்துறதுக்காக இயேசுவை கொடுத்தார் தியாகத்தின் மூலமாக சிலுவை மரத்தில். ஸோ யூ அண்டர்ஸ்டாண்ட் நவ? நம்ம வந்து சும்மா மனித கண்ணோட்டத்தில் நம்ம பார்ப்போம். அப்போ அந்த தியாகம் உங்களிடம் இல்லாவிட்டால் அது வேற கேள்வியாயிரும். மூன்றாவது, அந்த இறைவன் அன்பு நிறைந்தவர். அவர் உலகத்தில் நான் என்ன, எத்தகைய அன்பு உங்களுக்கு கொடுக்க முடியும் என்று வேற வழியே இல்லை. ஒரே வழி சிலுவை வழியில் அவர் நம்மளுக்கு காட்டினார். அப்போ இரண்டாவது, இந்த மூவர் கடவுளில் இயேசு. இயேசு தன்னிடம், தந்தையிடம் போகும் பொழுது, மோட்சத்துக்கு அடையிறதுக்கு முன்பு நமக்கு என்னத்தை கொடுத்தார்? ஹலோ, என்னத்தை கொடுத்தார்? தூய ஆவியை கொடுத்தார். தூய ஆவி நமக்கு என்ன கொடுக்கிறது? தூய ஆவியை நாம் எல்லாம் ஞானஸ்தானத்தின் வழியாக பெற்றுவிட்டோம் என்று சொல்கின்றோம். அப்படி தூய ஆவியை நான் பெற்று விட்டேன் என்றால் ஞானம் பிறக்க வேண்டும். When I receive the power of the Holy Spirit, wisdom must come into me. ஞானம் வேற, கல்வித்திறன் வேற. ஞானம் வேற, கல்வி வேற. இன்டெலிஜென்ஸ் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் விஸ்டம். பட்டதாரியா இருந்திருப்பாங்க, அவர் டாக்டரா இருக்கலாம், லாயரா இருக்கலாம், இன்ஜினியரா இருக்கலாம், என்ன மாதிரியா இருக்கலாம், ஆனா அவங்களுக்கு ஞானம் இருக்காது. ஞானம் வேற. டாக்டர் கூட எனக்கு தெரியும், வீட்டில் போய் பொண்டாட்டி அடிக்கிறாரு, மனைவி அடிச்சிருக்கிறாங்க. ஒரு அம்மா போய் பார்த்தேன் ஆஸ்பத்திரி, டாக்டர், ஒரு டாக்டரை சந்திக்க வந்தேன். அது ஒரு 30 வருஷத்துக்கு முன்னே ஒரு டாக்டரை பார்க்க போனேன் நான். அவங்க வீட்டில் இப்போ பேசிக்கிட்டு இருக்கும்போது, சாரி, அவங்கள்ட்ட பேசிக்கிட்டு இருக்கல ஃபோன் வந்துச்சு. ஃபோன் எடுத்து பேசினாங்க. பேசின இடத்துல அவங்க வந்து மகன் பேசினாங்க. அவங்கள்ட்ட மகன் பேசிட்டு, அவங்கள முத தடவை சந்திக்கிறேன், என்னை பார்த்துட்டு அந்த அம்மா உடனே என்கிட்ட பகிர்ந்து கொள்கிறாங்க, திஸ் சில்ட்ரன்லா, மை சன் காலிங் மீலா ஃபாதர். எஸ் ஆ, ஓ, நான் அதுக்கப்புறம் கேட்கல. இன்னும் நான் அவங்களே சொல்கிறாங்க, இந்த சில்ட்ரன் வெரி டிஃபிகல்ட்லா, இன்னும் மை ஹஸ்பண்டா, என்னோட ஹஸ்பண்ட் வந்து அவர் ஒரு குடிகாரன் ஆயிர, என்ன வேலை செய்கிறாருங்கன்னு கேட்டேன். அவரும் டாக்டர் தான் சொன்னாங்க. டாக்டர், ஞானம் பிறந்துருச்சு? ஞானம் இல்லையே. நீங்கள் எந்த மாதிரி 10 டிகிரி வச்சுருந்தாலும் உங்களுக்கு ஞானம் பிறந்துச்சுன்னு அவசியமே இல்லை. இது உண்மையான கதை, நான் உங்கள்ட்ட சொல்கிறேன், பொய் கதை இல்லை. அப்போ நீங்க என்ன பட்டதாரியா இருந்தாலும் ஞானம் இல்லாவிட்டால் ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையில செயல்படலன்னு அர்த்தம். புரியுதுங்களா?
படிப்பு படிப்பு வேற, ஞானம் வேற. இந்த ஞானம் இருந்தால் சில பத்தி சில சில சமயத்தில் நம்ம பேசுவோம் பார்த்தீங்களா, என்ன பா சில்ட்ர பிள்ளை பிள்ளைத்தனமாக இருக்கிற பிள்ளைத்தனமாக நீ செஞ்சுக்கிட்டு இருக்கிற காரியங்களை, வயசானவர் ஆனால் பேச தெரியாது, போடோ போடோ மச்சா முடியாது, சக்கா தப்பி சுடா உமோர் சுடா ஊசூர், எங்கெங்க இந்த மாதிரி ஞானம் பிறக்கல. சில பேர் பார்த்தீங்களா, இது வரைக்கும் ஆண்டவர் அன்பு அன்புன்னு சொல்லிட்டு இது சட்டை பண்ணிக்கிட்டே இருக்கும், அன்பு கொடுக்காம சட்டை பண்ணிக்கிட்டே இருக்கும். ஆண்டவர் உங்களோட இருக்கிறாருன்னா மூவர் கடவுள் என்று சொல்லும் பொழுது அவங்க ஒரு சமுதாயம், அந்த சமுதாயம் எவ்வளோ பெர்ஃபெக்டாக இருக்குது, அது ஒரு கூட்டம், அது ஒரு குடும்பம், தந்தை மகன் தூய ஆவியாரவர் ஒரு குடும்பம். அந்த குடும்பம் நம்மளுடைய ஒவ்வொரு குடும்பத்திலையும் பாருங்க, அந்த செயல்கள் அந்த பண்புகள் அந்த இறைத்தன்மை உங்களிடம் இருக்கிறதா, அந்த அன்பு இருக்கிறதா, அந்த தியாகம் இருக்கிறதா, அந்த ஞானம் இருக்கிறதா, இதை மூணும் பாருங்க உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில் பாருங்க, கணவன்கிட்ட பாருங்க, மனைவிட்ட பாருங்க, பிள்ளைங்கள்கிட்ட பாருங்க, ஒவ்வொருத்தரையும் பாருங்க, தூய்மையான உண்மையான அன்பு இருக்கிறதா. ஒருத்தர் மேலே நம்ம கோச்சிக்கிட்டோம்னா அவங்கள்ட்ட பேசுறதுல திரும்பிக்கிறது, மௌனமாக இருக்கிறது, விலகி போகிறது, எங்கெங்க அன்பு? நேற்று ஃபாதர் வந்து சிறப்பாக புதுசில் சொன்னார், மூன்று காரியங்கள் வந்து இந்த பாஸ்கல் மிஸ்ட்ரி என்று சொல்லும் பொழுது, இயேசுவோட இறப்பு, அவரோட வேதனை, அவரோட இறப்பு பாடுகள், அவரோட இறப்பு, அவரோட உயிர்ப்பு, இது வந்து என்ன தெரியுமா, நம்மளுடைய வாழ்க்கையில் எப்படி நம்ம வந்து இந்த பாவங்கள்லேருந்து தீங்கு விடுதலை பெறுகிறோமோ அந்த இறையோட இறைவனுடைய அன்பு, இறைவனுடைய அந்த பிரசனம் நம்மளோட இருக்கும். அது மூணு சொன்னார். ஒரு இன்னொரு பிரசங்கத்தில் நான் சொல்கிறேன், அவர் பொய்மை, நம்மளிடம் பொய் இருந்துச்சுன்னா, நம்மளுடைய கெட்ட வார்த்தைகள் இருந்துச்சுன்னா, நம்மளுடைய இன்னொன்று வந்து வயலன்ஸ், வயலன்ஸ்னால் வந்து என்ன சொல்லுவாங்க, வயலன்ஸ் வன்முறை, வன்முறை, இந்த வன்முறை என்ன தெரியுமா, இந்த வன்முறை அவர் என்ன சொன்னார்னா, இந்த வன்முறை வந்து வயலன்ஸ் இஸ் நாட் சண்டை போடுறதில்ல, இந்த வதந்தியை நம்ம பரவுறோம்ல, கோசிப் வதந்தியை பரவுறோம், அதுதான் வன்முறை. ஒருத்தரை சாவு அடிக்கிறோமே வார்த்தையினால சொல்லுனால ஐயும் பொய்யும் போய் போய் பரவிக்கிட்டு இருக்கிறோம்ல, இதுதான் வன்முறை. அப்போ இந்த வன்முறை நம்ம ஏன் இதை பரவி கொண்டிருக்கின்றோம் என்றால், அன்பு இல்லை, ஞானம் பறக்கலை, தியாக மனப்பான்மை இல்லை, உணர மாற்றம். அதனால தான் ஃபாதர் சொன்னார், நேற்று முன்போம் பொய் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம்ல, நிறைய பொய் ஒவ்வொரு நாளும் நம்ம பொய் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து கெட்ட வார்த்தைகளை பார்த்து பேசி கொண்டிருக்கின்றோம். கெட்ட வார்த்தைகள் சரளமாக வருது இந்த காலத்தில், படத்துலலாம் பார்க்கும்பொழுது எல்லாரும் நினச்சிக்கிறாங்க இதுதான் வாழ்க்கை. மூன்றாவது இந்த வதந்தி, இந்த வன்முறையை நம்ம வந்து பரப்புகிறோம், நம்மளை செய்து கொண்டிருக்கின்றோம். எத்தனை பேர் நம்ம சாவு அடிக்கிறோம் நம்மளுடைய வாழ்க்கையில், நம்மளுடைய சொல்லால் வீட்டில் உக்காந்துக்கிட்டே மற்றவங்களை நம்ம சாவு அடிக்கலாம் தெரியுமா, அவங்கள போய் கொலை பண்ண வேண்டியதில்லை, இங்கே உக்காந்துக்கிட்டே அவனை பற்றி, இவளை பற்றி, அவரை பற்றி, யாரை பற்றியும் நம்ம பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது அவங்கள நம்ம வந்து கொலை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அப்போ அன்பார்ந்தவர்கள் இதை மூணையும் கொஞ்சம் கவனித்து கொண்டாங்க, இறைவன் இறை அன்பு, God is love, creator. அவர் தான், அவர் படை, அன்புனால தான் நம்மளாம் உயிர் வாழ்கின்றோம், அவர் அன்புனால தான் நம்மளை படைத்திருக்கின்றார், அவரோட அன்புனால தான் இந்த பிரபஞ்சத்தை அவர் கொடுத்திருக்கின்றார். அப்போ அதை உணரணும், நான் ஒன்றும் இல்லை, நான் ஒரு தூசி, நாளைக்கு ஒரு நொடியில் என்னை இந்த உயிரை எடுத்துடலாம் அவர், ஆனால் இந்த உயிர் செய்கிற வேஷம் வித்தைகள் பொய்மை, எவ்வளோ தப்பான காரியங்களில் நம்ம ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம், எவ்வளோ தப்பான வார்த்தைகளை பேசி கொண்டிருக்கின்றோம், எவ்வளோ தப்பான செயல்களை செய்து கொண்டிருக்கின்றோம், ஆனால் அவர் நம்மளை தொடர்ந்து அன்பு செய்து கொண்டே இருக்கின்றார். எத்தகைய இறைவன், எத்தகைய இறைவன். அப்போ இங்கே வந்து அவரை வணங்குறதுனா, நீங்கள் அவரை வணங்குறதுனா நிச்சயமாக அன்பில் தான் வணங்கணும். அப்போ அன்பில் நான் இறைவனை வணங்கினேன் என்றால் அந்த அன்போடு நான் வீட்டுக்கு செல்லணுமே. இரண்டாவது தியாகம், சிலுவையை ஒவ்வொரு நாளும் நான் மனசில், சில பேர் கழுத்தில் தொங்க வச்சுருக்கிறோம், காடியில் தொங்க வச்சுருக்கிறோம், ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் அந்த தியாகமே இல்லையே. அன்பு இருந்தால் தியாகம் இருக்கும், தியாகம் இருந்தால் அன்பு இருக்கும், இது ரெண்டும் இஸ் சிம்பிளி தட்ஸ் த ரியாலிட்டி, அதுதான் உண்மை. அப்போ யாரிடம் அன்பு இல்லையோ தியாகம் குறைவாக இருக்கும், தாகமே இருக்காது. தியாகம் இருந்தால் நிச்சயமாக அன்பு இருக்கும், அது குடும்பத்திலே இல்லாமல் இருக்கலாமே. சில பேர் ஆங்கிலத்தில், இங்கே தமிழ் மக்கள் கூட இருக்கலாம், நான் வந்து வொலண்டியர் பண்ணுறேன்லாம், என்கிட்ட வந்து நீலாம் ஒன்றும் சொல்லக்கூடாது, என்னை ஏச முடியாது, நான் வந்து கோயிலுக்கு வந்து நான் தியாகம் வொலண்டியர் பண்ணியிருக்கேன், வொலண்டியர்னா சுக்கரையிலாம் சேபுவார். தியாகம் இருந்துச்சுன்னா எல்லாத்துக்கும் பணிந்து போவோங்க. மூன்றாவது ஞானம் இருக்கும், வி மஸ்ட் ஹேவ்
சில பேர் பார்த்தீங்களா, படி ரொம்ப படிப்பு பட்டம் ரொம்ப இல்லை, ரோடு கூட்டுறவர் தான், ஆனால் அவரோட வாழ்க்கையை பார்க்கும் பொழுது ரொம்ப பிரகாசிக்கும், ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பார். சில பேர் நான் பார்த்துருக்கிறேன், ரொம்ப பணிவு இருக்கும், அன்பு இருக்கும். சில பேர் பட்டதாரியாக இருப்பாங்க, ஒன்றுமே இருக்காது. ஸோ அன்பார்ந்தவர்களை நீங்கள் பாருங்கள் உங்கள் வாழ்க்கையை, நானும் பார்க்குறேன், நம்ம வாழ்க்கையை பார்ப்போம், உண்மையிலே அன்பு இருக்கிறதா, உண்மையால் உண்மையான அந்த ஆண்டவரோட தியாகங்கள் நான் செய்து கொண்டிருக்கின்றேனா. மூன்றாவது, நான் பரிசுத்த ஆவியின் பிள்ளையாக இருந்தால் நான் ஞானஸ்தனம் பெற்றுவிட்டேன். நான் இந்த சகோதர சகோதரிகள் முத தடவை ஆண்டவரை பெற்றுக்கொண்டிருக்கின்றீர்கள், ஞானஸ்தானத்தின் வழியாக நம்ம எல்லாம் பெற்றுக்கொண்டிட்டோம். ஆனால் அந்த உணர்வு நம்மளிடம் இல்லை. நான் இயேசுவோட பிள்ளை, நான் கடவுளோட பிள்ளை, நான் ஞானம் நிறைந்தவன். அப்பொழுது என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய சொற்கள், என்னுடைய செயல்கள், என்னுடைய காரியம் எல்லாம் நான் செய்யும் பொழுது அதில் இது மூணும் கலந்திருக்கும், அன்பும் தியாகமும் ஞானமும். ஸோ இதை நம்ம உணர்வோம். ஆண்டவர் இறைவனை புரிஞ்சுக்கிறதுக்கு அவசியம் இல்லை. அவ மூவர் கடவுளாக எப்படி சத்து சம்பூர் சத்து சத்து சம் சம்பூர் சத்து சத்து தான், அது தேவையில்லை. ஆனால் அவரோட தன்மையை, அவருடைய பண்புகளை நாம் கடைப்பிடிப்போம். இதன் வழியாக இந்த திருவிழாவுக்கு அர்த்தமை ஊட்டுவோம். நாமும் நம் வாழ்க்கையில் அதை நம் மகிழ்ச்சியை கொஞ்சம் சேர்ப்போம். இறைவனை தொடர்ந்து நம் வாழ்க்கையில் வைத்துக்கொண்டு நாம் செயல்படுவோம். ஆண்டவர் உங்களை தொடர்ந்து நேசிக்கிறார் என்று மறக்காதீங்கள். அவர் நேசிக்கிறார் என்று சொல்லி நினைத்து கொண்டிருந்தீர்கள் என்றால் நீங்கள் ரொம்ப பணிவாக இருப்பீர்கள். ஏனென்றால் அவர் இறைவன். அப்போ அவர் என்னை நேசிக்கும் பொழுது எனக்கு என்ன உரிமை இருக்குதுங்க மற்றவர்களை நேசிக்காமல் இருக்கிறது? நீங்கள் என்னை நேசிக்கிறீங்களோ எனக்கு அக்கறை இல்லை, ஆனால் நான் உன்னை நேசித்து கொண்டே இருப்பேன். அதான் இறைவன் தன்மை, அதான் நம்மளோட தன்மையாக இருக்கணும். சில பேர் நம்மளை வெறுப்பாங்க, வெறுத்துக்கொண்டே இருக்கட்டும், பிரச்சனையே இல்லை, நீங்கள் நேசித்து கொண்டே இருங்கள். அவங்கள்ட்ட பேச முடியாத கூட பரவாயில்ல, ஆனால் மனசில் வெறுக்காதீங்க. யாரையும் வெறுக்கக்கூடாது. யாரையும் வெறுத்துருக்கள் என்றால் இன்றைக்கு இந்த கோயிலில் நீங்கள் உட்காந்து ஜெபிக்கிறதுல அர்த்தமே இல்லை, தகுதி அற்றவர்கள் என்று சொல்லுவேன். அதை தூக்கி போடுங்கள், இன்றைக்கு தூக்கி போடுங்கள், இந்த வெறுப்பை தூக்கி போடுங்கள். அது இறை தன்மை இல்லை, இறை பண்பு இல்லை. ஆண்டவர் உங்களை நேசிக்கின்றார் என்று உணர்ந்து திருப்பலியில் நாம் பங்கெடுப்போம். ஆமென்.